சுவிசேஷம் பார்க்கும் போது நியாய தீர்ப்பின் செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பின் செய்தியையும் 144,000 இஸ்ரேல் ஜனங்கள் கொடு சொல்லுகிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும், அதாவது மற்றுமல்லாமல் வானத்திலிருந்து பறந்து பறந்து அந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தூதர்கள் மூலமாகவும், 3.5 ஆண்டு முடிவின் பொழுது மீதம் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் கத்தராக இயேசுவையே மெசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் வெளிப்படுத்தல் 11 ஆம் அதிகாரம் வரை கொண்டு வந்து நாம தியானித்து முடித்தோம். இதெல்லாம் அந்த கான்டெக்ஸ்டை நான் சொல்லுகிறேன். அந்த கான்டெக்ஸ்டை தெரிந்து கொண்டால் மாத்திரமே நாம இப்ப போக போகிற அடுத்த படி ஆகிய வெளிப்படுத்தல் 12 ஆம் அதிகாரத்திலே போகும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷமும் ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகம் என்கிற ஒரு கம்பாரிசனை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் இங்க ஏன் எப்படியாக எதற்காக ஏசாயா புஸ்தகத்தை இங்க இடத்துல ஒரு உவமைய ஒப்பிட்டு சொல்லும்படியாக எடுத்தேன் என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகத்தின் மைய கருத்து என்னென்று பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசி இப்படியாக சொல்கிறார், நீங்க இஸ்ரவேல் ஜனங்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்திலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசிகள் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்க மறுத்துவிட்டீர்கள். அதனால இஸ்ரவேல் ஜனமே நீ அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போவாய், அத்தோடு மட்டுமல்லாமல் யூதா ஜனமே நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவாய். இத்தோடு மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது காரியங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த உலகத்தின் முடிவிலே நடக்கிற காரியங்கள் மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்படும். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது உபத்திரவ காலத்திலே மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மெசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் மனம் திரும்பி மறுபடியும் யெகோவா தேவனிடம் திரும்பி வருவார்கள். அப்பொழுது மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் தலைமையாக அடைமாக கொண்டு உலகத்தை எல்லாம் ஆளுகை செய்வார் என்பதையே ஏசாயா புஸ்தகம் முழுமையமாக நாங்கள் காணப்படுகிறது. அப்படி என்று ஏசாயா புஸ்தகத்திலே மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக பாதுகாக்கப்படுவார்கள், எப்படியாக நடத்தப்படுவார்கள், எப்படியாக போஷிக்கப்படுவார்கள், அவர்களை கொண்டு கர்த்தராகிய மெசியா ராஜாவாக இஸ்ரவேலியை எப்படி ஆளுகை செய்வார் என்பதை ஏசாயா புஸ்தகம் முழுவதுமாக காணப்படுகிறது. இதையே தான் வெளிப்படுத்தல் 12 ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நாம் பார்க்க போகிறோம். அதனாகத்தான் வெளிப்படுத்தல் அதிகாரத்தையும் ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகத்தையும் ஒப்பிட்டு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நாட்கள் இந்த நாளின் மெசேஜ் கூட திறவுகோல் வசனம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது மீதம் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் போஷித்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அதற்காக நான் சொல்லுகிற உவமை, அதாவது திறவுகோல் வசனம் வெளிப்படுத்தல் 12:6 14 வெளிப்படுத்தல் 12:6, ஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாள் அளவு அவளை போஷிக்கத்தக்கதாக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இது 6 வசனம். 14 வசனம், ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இங்க பார்க்கும் பொழுது தேவன் ஆயத்த பண்ண இடம், தன்னுடைய இடம், போஷிக்கும்படியாக காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1260 காலம், காலங்கள் அரை காலம் என்பது 3.5 வருஷத்தை குறிப்பிடுகிறது. இவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக ரெம்னன்ட் மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தராக இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், 1/3 ஜனங்கள், இவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? இவர்கள் மையமாக வைத்து தான் கர்த்தராக மெசியா ராஜாவாக இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அதை தடுக்கும்படியாகத்தான் சாத்தானவன் அந்த கிறிஸ்துவை எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அந்த கிறிஸ்துவை எழுப்பும் பொழுது 7 ஆண்டு உடன்படிக்கை முறிக்கப்பட்டு யூதர்களை கொலை செய்யும்படியாக மகா உபத்திரவப்படுத்தும்படியாக எழுப்பினதால மிந்தம் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போஷித்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவ தீர்மானம். அதற்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடம் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். எப்படியாக போஷிக்க என்பது தெரிய வேண்டும். அந்த இடம் என்ன என்பதையும், அந்த போஷிக்கிற காரியங்கள் எப்படி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகத்தை கொண்டு தான் அதை விளக்கி சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த நாள்ல ஏசாயா புஸ்தகத்தை கூட இதனோடு ஒப்பிட்டு முடியாது வந்திருக்கிறேன். திரவு
தேவகோல் வசனம் வெளிப்படுத்தல் 12 அந்நாளும் 14 மற்றும் ஏசாயா புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26 அதிகாரம் 20-21 வசனங்களும் நான் வாசிக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்திலே திறவுகோல் வசனம் வெளிப்படுத்தல் 12:6-14 அந்த வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலிருந்து நடக்க போகிற காரியங்கள் இனி எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தோடு ஒப்பிடுவதனால ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே கொடுக்கப்படுகிற திறவுகோல் வசனம் ஏசாயா 26:20-21 வசனங்கள். என் ஜனமே, அதாவது இஸ்ரவேல் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் மித்தமும் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். எப்படியாகத்தான் இதை நான் திறவுகோல் வசனமாக கொண்டிருக்கிறேன். இதை வசனத்தை கொண்டு நம்ம தியானிப்போம். முதலாவது வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல ஒரு அவுட்லைன் நான் வேகமா கொடுத்து முடித்து விட்டு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல அந்த அவுட்லைன் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 12:1-6 டூ ஒண்டர்ஸ் இன் தி ஹெவன், பரலோகத்திலே காணப்படுகிற ரெண்டு அற்புத அடையாளங்கள் வெளிப்படுத்தல் 12:1-6. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 7:13 வசனம் வரைக்கும் சிகப்பு வலு சர்பத்தின் யுத்தம், புரியுதுங்களா, சிகப்பு வலு சர்பத்தின் யுத்தம், ரெட் டிராகன்ஸ் வார்ஃபேர் அப்படி என்பதையும் வெளிப்படுத்தல் 12:14-17 வசனங்கள் வில்டர்னஸ் புரொடெக்ஷன், அதாவது வனாந்தரத்திலே பாதுகாப்பு, இதுதான் வெளிப்படுத்தல் 12 அவுட்லைன், அதாவது திட்ட வரைவு. நம்ம முன்பாகவே வீடியோல சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 12 வருகிற ஸ்திரியானவள் யார் என்று சொல்லிக் கொடுத்தேன். அந்த ஸ்திரியானவள் இஸ்ரவேல் தேசம் என்றும் அதற்கு திறவுகோல் வசனமாக ஆதியாகமம் 37:9-10 வசனங்களை சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். இந்த வெளிப்படுத்தல் ஆதியாகமம் 37:9-10 அதுல யோசேப்பு ஒரு கனவை காண்கிறார். அதை தன் சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுதும் தாய் தகப்பன்மார் இப்படியாக அவனை கடிந்து கொள்கிறார்கள். அதாவது 37:9-10 அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதை அவன் தன் தகப்பனுக்கும் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். இந்த வசனத்தின் அடிப்படையிலும் மற்றும் அல்லாது ரோமர் 1:3 வசனத்தின் அடிப்படையிலும் நாம் என்ன சொல்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஸ்திரியானவள் இஸ்ரவேல் தேசம் என்றும் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் கோத்திரமாக 12 நட்சத்திரங்களையும் தாய் தகப்பன் என்று அவர்களுடைய தாய் தகப்பனையும் மற்றும் சந்திரன் சூரியன் என்பதை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சந்திரன் என்பது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் சூரியனை அணிந்திருப்பது என்பது புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாகவே கர்த்தராகிய மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பதை ரோமர் 1:3 வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ரோமர் 1:3 வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று ஆரம்பித்து வெளிப்படுத்தல் 9:4-5 வசனங்கள், அவர்களே இவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தார், அவர் என்றென்றைக்கும் சுவத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அந்த ஸ்திரியானவள் இஸ்ரவேல் தேசம் என்றும் அந்த ஸ்திரியானவள் பிரசவித்து பிறந்த குழந்தையானது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதையும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்லாமல் கலாத்தியர்
மூணாம் அதிகாரத்திலே நாலாம் வசனத்தை நம்ம வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீகளிடத்திலே ஏற்ற காலங்கள் சமயங்களும் ஏற்பட்ட போது ஸ்திரீயிடத்திலே பிறந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 கொண்டு ஸ்திரீயின் வித்து என்று ஆரம்பித்த அந்த காரியம் கலாத்தியர் 3:4 அடிப்படையிலே ஸ்திரீயின் வித்தாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே யூதா கோத்திரத்திலே தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் என்பது அடிப்படையிலே இந்த ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே காணப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நீங்க மையமாக கொண்டு வச்சு பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்தை ஸ்திரீ என்று குறிப்பிடுகிறோம். பழைய ஏற்பாட்டு முழுவதும் முக்கவாசி பார்க்கும்போது அது எல்லாம் ஏசாயா புஸ்தகத்தின் மூலமா காணப்படுகிறது. ஏசாயா 54:5 பார்க்கும் பொழுது சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்கிறோம். நாயகர் என்றால் ஹஸ்பண்ட், அப்படி என்றால் யார் மனைவி? மனைவி என்றால் ஸ்திரீ என்றால் அது இஸ்ரவேல் தேசம். ஏசாயா 66:7 உனக்கு பிரசவ வேதனை ஒரு வருவது முன்பாகவே பிள்ளையை பெற்றால் என்று சொல்லி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தை ஸ்திரீயோடும் பிரசவிக்கிற ஸ்திரீயோடும் ஒப்பு கொடுக்கிறாங்க. இது மாத்திரமல்லாமல் மீகா 5:2-3 நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்திலும் பிரசவிக்கிற ஸ்திரீயாகவும் வேதனையோடு கூட பிரசவிக்கிற ஸ்திரீயாகவும் இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடுகிறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பார்க்கும் போதும் நம்ம பார்த்து விடலாம். மீகா 5:2 பாசிக்கிறேன். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியவனாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இன்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையவை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே பெத்லகேமிலே மாம்சமாக வெளிப்படுவார் என்பதை இந்த வசனமும் அடுத்து ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரோடு கூட திரும்புவார்கள். இங்க பாரு, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவளை ஒப்பு கொடுப்பார் என்ற வசனத்தை தான் இதோடு வெளிப்படுத்தல் 12:5 நம்ம பார்க்க முடிகிறது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளத்தை வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவர் பாதங்களுக்கு சந்திரனும் அவர் சிரசின் மேல் 12 கிரீடங்களும் இருந்தன. அவர் கர்ப்பவதியா இருந்து பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சகல ஜாதிகளும் இருப்பு கோளால் ஆளுக செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சிரியான வனாந்திரத்துக்கு ஓடி போனால் வெளிப்படுத்தல் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவளை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அப்புறம் என்றால் 5:2 என்பது கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதல் வருகையும் அதுக்கப்புறம் 3:4 பார்க்கும் பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையும் குறிப்பிடுகிறது. புரியுதுல்ல? அப்படியாக நம்ம வைச்சு பார்க்கும் பொழுது ஏசாயா புஸ்தகத்திலையும் பழைய ஏற்பாடுகளையும் மீகாவை முன்னிறுத்து பார்க்கும் பொழுது ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் தேசம் என்றும் ரோமர் 9:5-4:5 அடிப்படையிலும் அந்த ஸ்திரீயானவள் மூலமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சமாக வெளிப்பட்டார் என்றும் நன்றாக புரிகிறது. கலாத்தியர் 3:4 படியாக ஸ்திரீயிடத்தில் பிறக்கும்படியாகும் காலங்களும் சமயங்களும் சேரும் வரும்போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை கலாத்தியர் அதிகாரத்தில் பவுல் முன்னிறுத்துகிறார். இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் தேசம் என்றும் நம்ம குறிப்பிடுகிறோம். மட்டுமல்லாமல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இந்த ஒரு ஸ்திரீ மாத்திரம் அல்ல, வெளிப்படுத்தல் 17 இன்னொரு ஸ்திரீ காணப்படுறாங்க. அவங்க என்னன்னு பார்க்கும் பொழுது வீழ்ச்சி அடைந்த உலகத்தின் திட்டம், அதாவது அப்போஸ்டேக் வேர்ல்ட் சிஸ்டம் என்று சொல்கிறோம். அதையே வெளிப்படுத்தல் 17 வேசி என்று சொல்கிறோம். மற்றொரு ஸ்திரியை அதை வெளிப்படுத்தல் 17 சொல்லுகிறேன். மற்றமாக இன்னொரு ஸ்திரி அதனன் பார்க்கும் பொழுது அவரை மனவாட்டி என்று அழைக்கிறாங்க. அந்த மனவாட்டி என்பது யான் போக்கு சபை. அந்த சபையை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறாங்க. அப்போ இங்க பார்க்கும் போது 3 ஸ்திரிகள் இங்க காணப்படுறாங்க. முதல் ஸ்திரியானவர் இஸ்ரவேல் தேசம். 2 ஸ்திரியை பார்க்கும் பொழுது உலக வீழ்ச்சி அடைந்த உலக செயல்பாடு என்பதை வெளிப்படுத்தல் 17 மகாவேசி என்று சொல்லும். 19 வெளிப்படுத்தல் 19 மனமாட்டி ஆகிய சபை என்றும் சொல்கிறோம். அப்படியாக இந்த 1-6 மூலமாக
டூ ஒண்டர்ஸ் இன் ஹெவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். அடுத்தது வெளிப்படுத்தல் 12:7-12 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த சிகப்பு வலு சர்பத்தை குறித்து காணப்படுகிறது. அந்த சிகப்பு வலு சர்பத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்திலே அவனை ஜெயித்து விட்டார். அது எங்க பார்க்கிறோம்? யோவான் 12:7-31 வசனங்களை கொண்டு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்றோம்? இப்ப இந்த வலு சர்பத்தினோட யுத்தம் நடக்கிறது. அந்த வலு சர்பமானது தள்ளப்பட்டதும் அந்த வலு சர்பத்தின் முன்பே கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவனை ஜெயித்து விட்டார். அநேகர் கேக்குறாங்க, வலு சர்பம் இன்னும் எப்படி இருக்கு? அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயிச்சிட்டார்ல, அப்ப நீங்க எப்படி பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்லிருக்கும் பொழுது வலு சர்பமானது வீழ தள்ளப்பட்டதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி என்று சந்தேகம் கேக்குறாங்க. படிப்படியாக வலு சர்பமானது அக்னி கடலுக்குள்ளாக தள்ளப்படுகிறது. எப்படி முதல்ல தள்ளப்பட்டதுன்னு பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயமெடுத்தார். அது யோவான் 12:7 யோவான் 12:31-33 வசனத்தில் வாசிக்கிறோம். ஜனங்களிலே அநேகர் அவரை வெளிப்படுத்தல் யோவான் 12:31-33 நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12, இப்பொழுது இந்த உலகத்தை நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தில் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். நான் இன்ன விதமாக தாம் இன்ன விதமாக மரணமாய் மரிக்க போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். கர்த்தா இயேசுக்கு இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தா இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை மெசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி என்று கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்வது சாத்தானையே. அவன் தள்ளப்படும். எப்பொழுது தள்ளப்படுவான்? நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். எல்லாரையும் என்று பார்க்கும் போது சிலுவை மரணத்தில் விசுவாசிக்கிற எல்லாரையும் தம்மண்டையாக சேர்த்துக் கொள்வார். தாம் இந்த விதமாக மரணமடைய போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டு தள்ளப்பட்டான். அவன் ஜெயிக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவனை சிலுவை மரணத்திலே ஜெயித்தார். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 12:7-10 வசனம் காணப்படுகிறது. பார்க்கும் பொழுது இனி அவன் பரலோகத்திற்கு போக முடியாத அளவுக்கு பரலோகத்திலிருந்து பூலோகத்திலே தள்ளப்படுவதுதான் வெளிப்படுத்தல் 12:7-10 வாசிக்கிறோம். இறுதியிலே வெளிப்படுத்தல் 20:10 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறார்? அந்த சாத்தானவன் வெளிப்படுத்தல் 20:10 பார்க்கும் பொழுது, மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் ஆகிய தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் பாதிக்கப்படுவார். காணப்படுகிறது. இதன் பின்பு நான் பார்த்தபோது வெளிப்படுத்தல் 12:14 வசன ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் ஆக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழு இறங்கு சரகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஸ்திரியானவள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கே போய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேய சுவிசேஷத்திலே 24 வசனத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒலிவை மலை பிரசங்கத்தை மேற்கொள்கிறார். அந்த ஒலிவை மலை பிரசங்கத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இப்படியாக மகா உபத்திரவ காலத்திலே தன்னுடைய மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக அவர்கள் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணும் இடத்திற்கு அவர்கள் கடந்து போவார்கள் என்பதை மத்தேயு 24:12-27 வசனங்கள் சொல்லுகிறது. இப்படியாக இந்த மிருகங்கள் போஷிக்கப்படுவதை குறித்து ஐசாயா தீர்க்கதரிசி எப்படியாக சொல்ல போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாகவே நான் என்ன சொல்கிறேன் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷத்திலே மீதம் இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அது வெளிப்படுத்தல் 12:14 வசனத்தில் சொன்ன இல்லையா, ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் போஷிக்கப்படத்தக்கதாக அவருக்காக ஆயத்த பண்ணும் இடத்திற்கு பெருங்கருவில் சிறகு கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லி இது வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் மாத்திரம் அல்ல,
மத்தேயு சுவிசேஷத்திலே ஒலிவ மலை பிரசங்கத்திலேயும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை வெளிப்படுத்தி விடுகிறார். எப்படி சொல்கிறார் பார்க்கும் பொழுது நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 24, அப்பதான் உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தை சொல்லி கொடுத்து விட்டு மத்தேயு 24 சொல்லி கொடுத்து விட்டு நேராக நான் ஏசாயா புஸ்தகத்துக்கு போக போறேன், தீர்க்கதரிசி புஸ்தகத்திற்கு. இதையெல்லாம் உங்களுக்கு கான்டெக்ஸ்டாக சொல்லி கொடுத்தால் மாத்திரமே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் முழுமையாக உங்களுக்கு புரியும். அநேக நேரங்களிலே நீங்க சொல்லுகிறீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எங்களுக்கு புரியவில்லை என்று. அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் கருப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கருப்பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது மீதம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கண்டித்து உணர்த்தினால் மனம் திரும்பும்படி, அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் தேவ நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. கடைசி காலகட்டத்திலேயோ இடையிலே கர்த்தராக மேசியாவாகிய வெளிப்படுவார். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே உலகத்தின் முடிவின் காலத்திலே அவர்கள் மீதம் இருக்க அனைவர்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். தே ஆர் கால்ட் ரெம்னன்ட்ஸ். அவர்கள் எப்படி பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் எப்படி போஷிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் மையமாக கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே வெளிப்பட்டு எப்படியாக இஸ்ரவேலை மையமாக கொண்டு 1000 ஆண்டு அரசாட்சியை செய்வார் என்பதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்திலே, நம்ம வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே பார்த்தோம். இதையே மத்தேயு 24 அதிகாரத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 24:12 வாசிக்கலாம். மத்தேயு 24:12 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:12 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:12 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தரிந்து போகும், முடிவு பரிந்தம் நிலைநிற்கிற ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது யாரெல்லாம் கொண்டு சாட்சியாக அறிவித்தாங்கன்னு சொன்ன, வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் வரைக்கும் யாரெல்லாம் சாட்சியாக அறிவித்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. ராஜ்யத்திற்கு சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது தான் உலகத்தின் முடிவு. இந்த முடிவு என்பது ரகசிய வருகை சொல்லவில்லை, உலகத்தின் முடிவை சொல்கிறது. இதற்கு முன்பாக ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகவும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்கள் எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிக்கும் பிள்ளை கொடுக்க பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டாதது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராயிராதும் இனிமேலும் சம்பவமாக மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்கிறார். இந்த நாட்கள் இஸ்ரவேல் தினத்திற்காக யூதா தினத்திற்காக வைக்கப்பட்டது என்று தெளிவாக கொடுக்கும். ஏன் என்று பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீ நிற்க காணும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை யார் கட்டினாங்க, உபத்திரவ காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த கிறிஸ்துவானவன் 3 ஆண்டு முடிவிலே போய் நானே மெசியா என்று உட்காரும் பொழுது அப்பொழுது என்ற ஃபர்ஸ்ட் 3 ஆண்டு முடிந்து மகா உபத்திரம் தொடர்வதற்காக அடையாளம். அப்ப என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட்ட உலகம் என்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதனால மீதம் இருக்க ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே எங்க ஓடி போக வேண்டும், எருசலேமை விட்டு ஓடி போய்விட வேண்டும். எங்க போக வேண்டும், எங்க போன்னு சொல்லுங்க, அவர்களுக்காக ஆயத்த பண்ண இடத்திற்கு நீங்கள் ஓடி போய்விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் எல்லாரும் மறித்து விடுவீர்கள் அப்படி என்பதை மத்தேயு 24 தெளிவாக சொல்கிறது. இதையே தான் ஏசாயா புஸ்தகத்திலே நம்ம 26 வசனத்துல பார்த்தோம். ஏசாயா 26, நான் இப்ப ஏசாயா 26 வசனத்துக்கு கொண்டு போறேன். ஏசாயா 26:20 சொன்னேன், என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து, அறை என்று சொன்ன தேவன் ஆயத்த பண்ணி இருக்க மனாந்தரமான இடம், அதாவது யூதாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இடம். யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் என்று மத்தேயு 24:16 இயேசு கிறிஸ்து சொன்ன இடமும், வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே 14 வசனத்திலே சொல்லப்பட்ட அவர்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட இடத்திற்கு, அதாவது காலம் போஷிக்கப்பட்ட வனாந்தரத்தில் உள்ள இடத்திற்கும், பில்டர்னஸ் யுதேன் மவுண்டன் என்பதையும் அதையே ஏசாயா புஸ்தகத்திலே
என்ன சொல்றாங்க, அவர்கள் அறைக்குள்ளே, அறை ஒரு சின்ன ரூம் தாங்க, அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி, என்ன அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும், கதவுகளை பூட்டி சினம் கடந்து போக மட்டும், எந்த சினம், மகா உபத்திரவ காலம் கடந்து போக மட்டும், நான் சொல்லுங்க அந்நாட்கள் குறைபடப்படாதிருந்தால் ஒருவராகவும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமே அந்த நாட்கள் யாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது மீதம் இருக்கிற ரெம்னன்ட் இஸ்ரேல், மீதம் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெசியாவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக சினம் கடந்து போக மட்டும், மகா உபத்திரம் கடந்து போக மட்டும், கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரம் வந்து 3.5 வருஷம் ஒளிந்து கொள். இதோ பூமியுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நித்தம். இப்போ நீங்க கேட்கலாம், எதற்கு தேவன் உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் ஏசாயா புஸ்தகத்தில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நித்தம், பூமியினுடைய குடிகள். நம்ம உங்களுக்கு வெளிப்படுத்த விஷயத்தை சொன்ன, பூமியின் குடிகள் என்று ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த பூமியின் குடியிருக்க ஜனங்கள் அந்த உபத்திரவ காலத்தில் எத்தனை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் மனம் திரும்பவில்லை, கொலைகளையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் மனம் விட்டு ஒழியவில்லை. அவர்கள் அப்படியாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் தேவனை தூஷித்தார்கள் என்றும், அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றும், அவர்களும் அக்னிக்கடலில் தள்ளப்படுகிறார் என்பதை குறித்து நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். இந்த பூமியின் குடிகள் நிமித்தம், இந்த பூமியின் அக்கிரமத்தின் நிமித்தம், இப்ப நீங்க கேட்கலாம் அந்த பூமியின் குடி அக்கிரம் என்ன என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24 அதிகாரத்திலிருந்து 27 அதிகாரம் மட்டும் முழுமையாக அவர் சொல்கிறார். எதற்காக தேவனானவன் இப்படி உபத்திரவத்தை உலகத்தில் அனுமதிக்க வேண்டும், அதற்கு காரணம் என்ன என்பதையே நாம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தியானிக்க முடிக்க போகிறோம். அதை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியான போஷிப்பை அவர் கொடுப்பார் என்பதை சொல்லி முடிக்க போறார். இப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு வரும் பொழுது நம்ம இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அங்கே கான்டெக்ஸ்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன கான்டெக்ஸ்ட் என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஏசாயா புத்தகத்தில் 24 அதிகாரத்தில் 27 அதிகாரத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்லி கொடுக்க விரும்புறேன். என்ன எல்லாத்தையும் ஒரு வசனம் வாசிக்க முடியாது, நீ ஒரு பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும். அந்த 24-27 வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும் பொழுது, அதாவது உலகத்தை நியாயத்திற்கும்படியாக, உலகத்தின் முடிவிலே தேவன் இந்த உலகத்தை நியாயத்திற்கும்படியாக இறங்கி வருவார். இறங்கி வந்த பிறகு தனக்காக மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் மறுபடியும் தம்மண்டையிலே சேர்த்துக் கொள்வார் என்பதையே 24 அதிகாரத்தில் 27 வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாக என்ன சொல்றாரு பார்க்கும் பொழுது, நார்தன் கிங்டம் பார்த்து சொல்கிறாரு, நீங்க மனம் திரும்புங்க, இல்லையென்றால் அசீரியர்கள் உங்களை கொண்டு போவாங்க என்று சொன்னபடியாக அசீரியர்கள் கொண்டு போகிறார்கள். யூதா தேசத்தை பற்றி சொல்கிறார், நீங்க மனம் திரும்புங்கள், இல்லையென்றால் பாபிலோன் கொண்டு உங்களை கொண்டு போவாங்க என்று. அவர்கள் மனம் திரும்பவில்லை, பாபிலோன் கொண்டு போனார்கள். இது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தின் முடிவிலே இதைவிட பயங்கரமான ஒரு காரியம், உலகளாவிய யுத்தம் ஏற்படும். அந்த உலகளாவிய நியாய தீர்ப்பு இறங்கும். அந்த நியாய தீர்ப்புக்கு என்ன பேர் என்று கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறார். புரியுதா? அந்த கர்த்தருடைய நாளை குறித்து தான் மத்தேயு 24 அதிகாரத்திலும் மார்க்கு 13 அதிகாரத்திலும் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலும் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரை காணப்படுகிறது. புரியுது நான் சொல்லுகிறது? அப்படி என்றால் ஏசாயா 24 அதிகாரத்திலிருந்து 27 அதிகாரம் வரைக்கும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்திலிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் நடக்கிற காரியங்களோடு ஒத்து இருக்கும். அதையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி, அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் உலகத்தின் முடிவிலே நடக்கும் என்பதை சொல்கிறார். அதன் அடிப்படையில் தானியேலுக்கும் தீர்க்கதரிசிக்கும் வெளிப்படுத்துகிறார், சகரியா தீர்க்கதரிசிக்கும் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். கடைசியாக வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அதை வெளிப்படுத்துகிறார். பவுலானவர் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போதும் அதை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக இறுதியாக அது ஒரு படக்காட்சியாகவே யோவானுக்கு பத்மோதி விலை காட்டி முடிக்கிறார். இவ்வளவு திடசாட்சியாக அறிவிக்கப்பட்ட காரியத்தை நாம் அறிந்து கொள்ளாததுனால தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி புஸ்தகமாகிய ஏசாயா புஸ்தகம் நமக்கு புரிவதில்லை. திடதாட்சியாக அறிவிக்கப்பட்ட காரியம் என்ன என்று பார்க்கும்போது, உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற நியாய தீர்ப்பும், மீதம் இருக்கிற ஜனங்களும், அவர்களை கொண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாஜி ராஜாவாக இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போவதுமே முழு வேதத்தின் முழுமையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இடம் விடாமல் இதையே மறுபடியும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களின் மூலமாகவும்
வெளிப்படுத்தல் விசேஷத்திலே யோவானுக்கு தரிசனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட காரியம். இந்த ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளாததனால் தான் நாம் கிறிஸ்துவர்களாக நாம் நாள் ஒன்றுக்கு நீதிகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்காத குருட்டாட்டம் உள்ளவராக இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை மிக சிறிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டத்திலே நீங்கள் வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையிலேயே நீங்கள் மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தாரிட்டிஸ் அதைதான் சார்ந்திருக்கிறது. நீங்க இனி இயேசுவோடு ராஜ்யம் நடத்த போகிற ராஜ்யமானது நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்பதையே இந்த வேதம் முழுவதும் சொல்கிறது. நான் இதையே தான் அநேக நாட்களாக வீடியோக்களாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இன்னும் ஒரு கடினமாக ஒரு ஒரு மெசேஜ் என்னன்னு பார்க்கும் பொழுது ஏசாயா புத்தகத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். யாருக்கும் புரியாத ஒரு புத்தகம் தான், ஆனால் உங்களுக்கு கொடுக்கிற இந்த பேக்ரவுண்ட்ல வச்சு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இங்க பார்க்கும் பொழுது ஏசாயா 24 அதிகாரத்துல 24:1 இருந்து 5 வசனங்களை பார்க்கும் பொழுது ஏன் தேவன் உலகத்திலே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஏசாயா 24:1-5 வசனங்கள் காணப்படுகிறது. ஏசாயா 24:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை இது ஏசாயா சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு எல்லா காரணத்தையும் கீழ்படியாமல் பொய் சொல்லியும் களவு செய்தும் கொலை செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை இந்த தேவன் அவர்கள்கிட்ட உடன்படிக்கை விட்டு அவர்கள் வழுவி போனதை ரோமர் 1:18 வசனத்திலிருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்லாமல் நோவாவோடு தேவன் நித்திய உடன்படிக்கை செய்தார். அந்த நித்திய உடன்படிக்கை என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த உலகம் உங்கள் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு ஜனமாவது கொலை செய்யப்படக்கூடாது என்பதைத்தான், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தக்கூடாது என்பதை அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதுதான் கொஞ்சம் கூட கோரப்படாம சிறு குழந்தை என்று பார்க்காமல் பெரியவர்கள் வயதான என்று பார்க்காமல் குற்றமில்லாத ரத்தம் இந்த உலகம் என்று சிந்த கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். காலங்கள் சமயங்கள் வரும் பொழுது உலகத்தின் முடிவிலே இதை நியாயம் தீர்க்க நான் வருவேன் என்பதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 25 சொல்லுகிறது. அதுக்கப்புறம் 6 25 முழுவதுமே நீங்க பார்க்கும் பொழுது டே ஆஃப் தி லார்ட், அதாவது உபத்திரவ காலத்திலே உலகத்திலே நடக்க போகிற எல்லா காரியத்தையும் அதனோடு இங்க ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. இங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 24 நீங்க பார்க்கும் போது 14:4 பாருங்க. இதன்பித்தம் சாபம் தேசங்களை பச்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தால் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீதி இருந்தார்கள். சிலர் மாத்திரம் மீதி, அந்த மீதியானவர்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். திராட்சை ரசம் துக்கம் கொண்டாடிட்டு திராட்சை செடி வதங்கியது, மனம் கழித்தவர்கள் எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள் என்று கீழே பார்க்கும் பொழுது, அதாவது முத்திரை நியாய தீர்ப்பிலையும் எக்கால நியாய தீர்ப்பிலையும் இறங்கும் பொழுது பூமியில் இருக்கிற பார்க்கும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரும் மூன்றில் ஒரு பங்கு பச்சை பசையில இருக்கிற புல்வெளிகளும் தாவர இயல்களும் மூன்றில்
ஒரு பங்கு ஜனங்களும் மரிப்பதையே இந்த இடத்துல வெளிப்படுத்தாரத்திலே தெளிவாக கூடப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா 24 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பிலே எதுவெல்லாம் நடக்குமோ அதன் குடிய ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷனை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கும் நீங்க வீட்டில் வாசி பாருங்க, அந்த என்னென்ன பாதிக்கப்படுது பார்க்கும். நகரங்கள் பாதிக்கப்படுகிறது, வயல்வெளிகள் பாதிக்கப்படுகிறது, அது மாத்திரமல்லாம வயல்வெளியில வேலை செய்கிற வேலையாட்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எக்கானமி முதன்மையாக டவுன் ஆகுது. தேசத்து ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, மிகமாக நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் மீதம் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதை தான் வெளிப்படுத்த ஏசாயா 24 அதிகாரம் முழுவதையும் வாசிக்கிறோம், பார்க்க முடிகிறது. அதனால ஒரு ஒரு வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இடத்திலும் வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 8 வசனமும் வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் 15 வசனத்தையும் நம்ம அங்க காமிக்க முடியுது. பெரிய அது மட்டுமல்லாமல் தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும் என்று மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். இதையே நாம முத்திரை நியாய தீர்ப்பிலும் எக்கால நியாய தீர்ப்பிலும் கலச நியாய தீர்ப்பு கடைசியா ஊற்றப்படும் போது இதுவரை கண்டிராது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று சொல்கிறோம். அந்த பூமி அதிர்ச்சியிலே மகாநகரம் 2-3 பிளக்கப்பட்டது, புறஜாதிகள் பட்டணம் அழிக்கப்பட்டது என்று சொல்கிறோம். இது எல்லாமே நடக்கும் என்று விரிவாக வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் இந்த ஏசாயா 24 அதிகாரத்திலே எப்படி சொல்லி பாருங்க, தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும் என்று சொல்லி முழுமையான நியாய தீர்ப்பை சொல்லுகிறாங்க. வெறுத்தவனை போல தேசம் தள்ளாடும், ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும், அதன் பாதகத்தின் அதன் மேல் பாரமா இருக்கிறாது, விழுந்து போகும், அணி எழுந்திராது என்று இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும் என்பதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதே தான் வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு ஒரு அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 15 வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திலும், வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்திலும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்லாமல் பார்க்கும் பொழுது 25 அதிகாரம் வரும் பொழுது அங்க சொல்கிற காரியம், 25 அதிகாரத்திலே 3 சொல்கிறாங்க, 3 சொல்கிறாங்க. என்ன 3 பார்க்கும்போது வெளிப்படுத்த 25 அதிகாரத்தில் ரூயண்ட் சிட்டி, அதாவது அழிந்து போன ஒரு பட்டணம், அதுக்கப்புறம் ரெஃப்யூஜ், அதாவது ரெஃப்யூஜ் என்று சொல்லும் பொழுது பாதுகாக்கப்படுகிறவர்கள், அது மாத்திரம் இல்லாமல் ஃபீஸ்ட் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஃபீஸ்ட் என்று எப்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது அவர்கள் எதை சொல்லுவாங்க பார்க்கும்போது, கர்த்தா இயேசு கிறிஸ்து மெசியாவாக இந்த உலகத்தில் அமர்ந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வதையே ஃபீஸ்ட் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இது இந்த ரூயண்ட் சிட்டிசன் பார்க்கும்போது ஏசாயா 25 அதிகாரம், கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீ அதிசயமானவர்கள் செய்தி, உமது பூர்வத்தின் ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள், நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நிய ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர், ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், குடூரமான ஜாதிகள் நகரம் உம்மால பயப்படும் என்று சொல்லி எப்படியாக ஒரு தேசமானது இந்த மகா உபத்திரவ காலத்திலே ஏற்படுகிற மிகப்பெரிய கஷ்டத்தை பார்த்து அனைத்து ஜனங்கள் எங்க ஓடி போய் பாதுகாக்கப்படணும் ஓடுவாங்க, பெரிய பெரிய பட்டணத்துக்கு ஓடி போய் பாதுகாத்துக் கொள்ள உட்காந்துவாங்க. இந்த சிறிய சிறிய பட்டணங்களே உபத்திரம் இருப்பதனால, அவர்கள் பாதுகாக்கப்படாதனால, பூமி அதிர்ச்சினால அனைத்து கட்டடங்களும் விழுந்து போவதனால பெரிய ஒரு நகரத்தில் கொண்டு போய் தஞ்சமடைறான்னு போவாங்க. ஆனால் உபத்திரவ காலத்தின் முடிவிலோ வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 19 அவசரத்தின் அடிப்படையிலே மகா பாபிலோன் நகரம் வீழ்ச்சி அடையும், அது ஒன்றுமில்லாமல் 1 மணி நேரத்திலே அழிந்து போகும் என்பதையே அங்கு காண்பிக்கிறாங்க. இது மாத்திரமல்லாமல் ரெஃப்யூஜ் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாகவே சபையை தன்னண்டையிலே சேர்த்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்லாமல் மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதையே தான் ஏசாயா 26 அதிகாரத்திலே சொல்கிறோம், ஏசாயா 26 அதிகாரத்திலே 20-21 வசனத்திலே சொல்கிறோம். இதையே 25:4-5 வசனத்தில் பார்க்கிறோம், குடூரமானவர்கள் சீற்றில் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கிறீர், நீ ஏழைகளுடைய பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்கள் திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயினீர், வறட்சியான இடத்தில் காகங்கள் மேகத்தினால் தணிவது போல அந்நியருடைய மும்முரம் தனிய பண்ணுகிறீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிவது போல பலவந்தலன் ஆலவாரம் தணியும் என்று இந்த இடத்துல 4-5 வசனங்கள் சொல்கிறது. இது எதை சொல்கிறது பார்க்கும் போது, தஞ்சமடைதல், பாதுகாக்கப்படுதல், எங்க பாதுகாக்கப்படுகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், வனாந்தரத்திலே பாதுகாக்க
பாதுகாக்கப்படுறாங்க, மலை தேசத்திலே பாதுகாக்கப்படுகிறாங்க, அரை வீட்டிலே பாதுகாக்கப்படுறாங்க. அவங்க பாதுகாக்கிறது யாரு, யாருக்கு எதிராக நின்று அந்த கிறிஸ்துவுக்கு எதிராகவும் கள்ளத்தீர்க்க தரிசிக்கு எதிராகவும் சாத்தானுக்கு எதிராகவும் அவர்கள் போஷித்து பாதுகாக்கப்படுவதையே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி போஷிச்சு பாதுகாக்கப்படுவாங்க என்பதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏசாயா 25 அதிகாரத்துல பாதுகாக்கப்படுவதையும் அது மாத்திரம் அல்லாமல் பாதுகாக்கப்பட்டு என்ன நடக்கும், இதெல்லாம் முடிவில் ஒரு பெரிய விருந்து நடக்கும். அதையே ஏசாயா 25 அதிகாரம் 6-12 வசனம் வரை பார்க்கிறோம். அந்த விருந்து நடக்கும் பொழுது அந்த விருந்தில் என்ன கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க. உணவு எதற்கு சாப்பிடுவோம், உயிர் வாழ்வதற்கு. ஆனா இந்த இடத்துக்கு இங்கே கொடுக்கப்படுகிற விருந்து எதை சொல்லுகிறது பார்க்கும் போது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிப்பதையும், அந்த மரணத்தை ஜெயித்ததுனால சபையானது அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவதையும், பகிரங்க வரிகளை கர்த்தரா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளும் உயிர்த்து ஹல்லேலூயா 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே போய் ஆளுகை செய்வதுமே இந்த ஃபீஸ்ட் என்கிற ஒரு பந்தியை சொல்லுகிறது. அந்த பந்தி நடப்பதற்கு முன்பாக நடந்து இருக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் என்பது அர்மகதான் யுத்தத்தை கொடுத்தும் இந்த ஃபீஸ்ட்ல ஏசாயா 25 அதிகாரம் 6-12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 18 வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. இதே நம்ம கம்பேர் பண்ணிட்டே போறோம். இந்த இடத்துல ஃபீஸ்ட் முடிச்சவங்க என்ன பண்றாங்க பார்க்கும் பொழுது, 25 அதிகாரம் 8 வசனத்துல பாருங்க, ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது தனத்தின் நிந்தையை பூமி இல்லாதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே என்ன ஜெயிக்கிறாரு, மரணத்தை ஜெயிக்கிறார். இதை 1 கொரிந்தியர் 15 54 வசனத்திலே பவுல் சொல்கிறார். யோவானும் வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே 17 வசனத்திலையும் 21 அதிகாரத்திலே 4 வசனத்திலையும் சொல்லப்படுகிறது. எல்லாமே ஏசாயா புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியங்களே அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, புரியுதுங்களா? அது மாத்திரமல்லாமல் முக்காட்டை நீக்குவார், 25:7 வசனத்திலே முக்காடு நீக்கப்படுகிறது என்ன என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடு நீங்க வாசிக்கும் பொழுது முக்காடு உங்க மேல இருக்கும், ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் வெளிப்பட்டதுனால முக்காடு நீக்கப்பட்டு நீங்கள் முகமுகமாக தேவனை தரிசிப்பீர்கள் என்ற சபையை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க இருக்குது, 2 கொரிந்தியர் 3:13-16 வசனத்திலே சபைக்கு எப்பொழுது முக்காடு நீக்கப்பட்டது என்றால், சபையானது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் முக்காடு நீக்கப்பட்டது என்றும், அதே முக்காடு இன்னும் கர்த்தரா இயேசுவை மெசியாவை ஏற்றுக்கொள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த ரெம்னன்ட் மீதியானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த முக்காடு அந்த மலையிலே நீக்கப்படும் என்றும், அவர்கள் நித்திய நித்தியமாக இயேசுவோடு கூட ஜீவிப்பாக என்பதையுமே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுகிறது. இதே தான் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 20 அதிகாரத்திலே நித்திய நித்தியமாக 1000 வருட அரசாட்சியையும் அதுக்கப்புறம் நித்திய ஆட்சியுமாக நித்திய எருசலேம்ல ஜீவிக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா 24 அதிகாரம் ஏசாயா 25 அதிகாரத்திலும் மையமாக கொண்டு பார்க்கும் பொழுது, ஏசாயா 26 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, என் ஜனமே நீ போய் உன் அறை வீட்டிலே பிரவேசித்து உன் பதவியை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொண்டிரு என்று முடிக்கிறோம். அப்போ அது மாத்திரமல்லாமல் 27 அதிகாரத்துல அக்காலத்தில கர்த்தர் லிவேத்தான் நீண்ட பாம்பையும் லிவேத்தான் கோணான சர்பத்தையும் கடிதும் பெரிதும் பலத்ததும் நிறைவேறுகிறது. இஸ்ரேவேல் மீதி இருக்க ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க, எப்படி போஷிக்கப்படுவாங்க அப்படின்றதை நம்ம பார்ப்போம். யார் யார் மூலமாக போஷிக்கப்படுவார்கள் என்பதை நாம சீக்கிரமாக சொல்லி முடிப்போம். அல்லேலூயா. எப்படியாக போஷிக்கப்படுவார்கள் என்று பார்க்கும்பொழுது, இந்த எப்படியாக போஷிக்கப்படுவார்கள் அவர்கள் என்று பார்க்கும்பொழுது, இது யார் எப்படி போஷிப்பார்கள் என்பதை ஏசாயா 16 அதிகாரத்தின் மூலமாக பார்க்க, முதலாவது வெளிப்படுத்த 12 பார்க்கும்போது வனாந்தரத்தில் கொண்டு போகப்படுவார்கள், மத்தேயு 24:16 பார்க்கும் பொழுது
யூதாவில் மலை தேசத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 26 அதிகாரத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்தீர் என்று சொல்கிறோம். இன்னொரு குழு வந்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகமே சொல்கிறது, எந்த இடத்துல போய் இவர்கள் போஷித்து பாதுகாக்கப்படுவார்கள், அந்த இடம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 16:3-5 வசனத்தின் அடிப்படையிலே மோவாப் என்கிற தேசத்துக்கு அவர் கொண்டு போகப்படுவார்கள். ஏசாயா 16:3-5 வசனத்தின் வாசிப்போம். ஏசாயா 16:3-15, நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருகிறவர்களை காட்டிக் கூடாதிரு. மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கப்பட்டவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமா இரு. ஓடுகிறவன் இல்லாதே போவான், சங்கரிந்து ஒளிந்து போகும். மீதியானவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்தும் துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே கடைசி 3.5 ஆண்டிலே இவர்கள் எங்க ஓடி போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மோவாப் தேசத்துக்கு ஓடி போவாங்க. அதான் நீங்க மோவாப் தேசமே உம்மிடம் துரத்தி விடப்பட்டவர்கள் என்ன செய்யணும், அவங்க உங்கள்கிட்ட தங்கட்டும், அவங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொடு, அவங்களுக்கு மறைத்துக்கொள், அவங்களுக்கு சாப்பாடு கொடு. ஏன் என்றால் இந்த 3 ஆண்டு முடிந்த பிறகு கர்த்தராகிய மெசியா என்ன செய்வார், கிருபையின் சிங்காசனம் எங்க ஸ்தாபிக்கப்படும், ஹல்லேலூயா, எருசலேமில் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அயான்று பார்க்கும் போது கர்த்தராகிய மெசியாவை இயேசு கிறிஸ்து தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீட்டிருப்பார், ஆயிரம் வருட அரசாட்சி தொடங்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசம் கடைசி 3.5 ஆண்டிலே போஷிக்கப்படுகிற இடம் மோவாப் தேசம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். மட்டுமல்லாமல் தானியல் புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா புஸ்தகத்தில் மோவாபிலே எந்த இடம் என்று நமக்கு தெரிய வேண்டும். மோவாபிலே சொல்லிட்டேன், முதல்ல சொன்ன வனாந்தரம், வனாந்தரத்துக்கு அப்புறம் மலை தேசத்துக்கு அப்புறம் ஒரு அறை வீடுக்கு அப்புறம் மோவாபே என்று சொல்கிறேன். மோவாப் தேசத்திலே அவங்க பாதுகா, மோவாபில பெரிய அநேக இடங்கள் உண்டு. அந்த மோவாபிலே எந்த இடத்துல அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே கூட ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் மூலம் தெரியும். அதான் சொன்ன உங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை தான் மையமாக கொண்டு இவர்கள் எங்க போஷிக்கப்படுகிறார் சொல்லி கொடுக்கிறேன். வந்த ஏசாயா 63:1-4 ஏசாயா 63:1-4 ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலிருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவராக மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்துவமான வல்லமையினாலே எழுந்தருளவராகிய வருகிற இவர் யார், நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகும், உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களை போல் இருக்கிறதென்ன. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோட இருந்ததில்லை. நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்து என் உக்கிரத்தில் அவர்கள் நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்பட்டு கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த 63 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது முன்னுமே புரியவில்லையே நீங்க சொல்லலாம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து, அப்போ அவர்கள் எங்க இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பார்க்கும்போது ஏதோமில இருக்கிற போஸ்ரா என்ற பட்டத்திலே, போஸ்ரா என்று பார்க்கும் பொழுது அது என்னன்னு பார்க்கும்போது ஆட்டு மந்தைகளை வைக்கிற இடம், ஆட்டு மந்தைகள் வைக்கப்படுகிற ஒரு இடம். அந்த ஆட்டு மந்தைகள் வைக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அந்த போஸ்ரா பட்டணத்தை நீங்க போய் பார்க்கும்போது கூட பார்க்கலாம், அது குறுகலான ஒரு இடமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வாசல் தான் உண்டு. அந்த ஒரு வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், அந்த ஒரு வாசலுக்குள்ளாக தான் வெளியில வர வேண்டும். அது முழுமையாக எல்லா பக்கமும் அடைப்பட்ட இடமாக காணப்படும். அந்த ஒரு போஸ்ரா என்ற இடத்திலே அடைப்பட்டவர்களாக வாசல் வழியாக உட்பிரவேசித்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய 3 வருஷம் 7 ஆண்டு உபத்திரவ காலம் முடியும் போது அறுமுகதான் யுத்தம் ஆகிய ஃபீஸ்ட் என்று சொன்னேன் இல்லையா, ஏசாயா 25 அதிகாரத்தில் மலையிலே ஒரு பெரிய விருந்து உங்களுக்கு உண்டு என்று சொன்னேன் இல்லையா. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 13 வசனத்திலே பார்க்கும் போது மலை தேசத்திலே விருந்து நடக்கிறது, அதனால பச்சைகளே நீங்க எல்லாம் அந்த மாம்சத்தை தின்னும்படியாக வாங்க என்று அழைத்த காரியமும் உண்டு என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திலே அறுமுகதான் யுத்தத்திற்கு என்ன செய்கிறது, அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் கூட்டி சேர்த்துக் கொண்டு அறுமுகதான் என்ற இடத்திற்கு கடந்து போவதாக, அதாவது
கலச நியாய தீர்ப்பாக ஆறாவது கலசம் ஊற்றப்பட்ட பிறகு இது நடந்த எழுதுகிறது என்பதை வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் உங்களுக்கு காணப்படுவதை சொல்லிக் கொடுத்த. இது எல்லாம் முடிந்து அர்மகதான் யுத்தம் முடிந்த பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உடனடியாக ஜெயமெடுத்தவராக போஸ்ராயின் இடத்துல அடைப்பட்டிருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களையே அழைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. இதையே தான் அந்த போஸ்ரா இடம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்றாங்க உங்களுக்கு? அவர்கள் அடைப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யாரு? மித்தம் இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்கள். ஆனால் வெளியே நடக்கிற காரியம் என்ன என்று உங்களுக்கு சொன்னேன், அவர்களுக்கு எதிராக மிகுந்த ஒரு படை எழும்பி வருகிறது. அந்த படை என்ன என்று பார்க்கும் பொழுது தானியேல் 11 அதிகாரத்தில் அந்த படையை குறித்து காணப்படுகிறது. எந்த படையெல்லாம் அந்த பாதுகாக்கப்பட்டு மீதம் இருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாக எழும்பும் என்று பார்க்கும்போது தானியேல் 11 அதிகாரத்தில் அந்த இடங்களை பார்க்க முடிகிறது. தானியேல் 11 அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். தானியேல் 11 அதிகாரத்தில் அந்த எந்த தேசங்கள் எல்லாம் ஜலப்பிரவாகம் போல, அந்த சொன்ன இல்லையா வெளிப்படுத்தல் 12 சாத்தானான வலுசர்ப்பமானது தன் வாயிலிருந்து தண்ணீரை ஊற்றியது, அது பெரு வெள்ளம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் பூமி என்ன பண்ணிச்சு? அவர்களை அந்த தண்ணீரை விழுங்கி போட்டது என்று சொல்லி கொடுத்தேன். அப்படி என்றால் அந்த வெள்ளம் என்பது ஒரு சேனையாக சொல்லிக் கொடுத்தேன். அந்த சேனை என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த சேனை சொல்ற வெளிப்படுத்தல் தானியேல் 11:41 வசனம், அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான், அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், ஆனாலும் ஏதேமும் மோவாபும் அம்மோன் புத்திரன் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். அவன் தேசத்தின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐசுரவான்களை உச்சிதமான எல்லாம் வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்கரிக்கும் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத்தின் தன்னண்டையிலே தன் அரண்மனை ஆகிய கூடாரத்தை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைந்து விடுவான். அல்லேலூயா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியல சகோதரின்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கிறிஸ்துவானவன் எல்லா தேசத்தையும் தன் மண்டையமாக சேர்த்துக் கொள்வான், ஆனால் எந்த தேசம் எல்லாம் விட்டு விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 11:41 ஏதேமும் மோவாபும் அம்மோன் புத்திரம் கைக்கு விடப்படுவார்கள். அந்த ஏதேன் தேசத்திலே அந்த போஸ்ரா என்கிற ஒரு இடத்திலே தான் இந்த மீதம் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுறாங்க. இவர்கள் எப்படி இந்த இஸ்ரேல் இந்த தேசங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவின் கைக்கு வராமல் தப்பிவிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. தேவனே அதை தப்பிவித்து கொடுத்தார். ஏனென்றால் அந்த ஒரு இடத்தை தவிர மிச்ச எல்லா இடமும் அந்த கிறிஸ்துவின் கைவசம் இருக்கும். எங்கே இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கொலை செய்யப்படுவார்கள். அவர்களை காப்பாற்றும்படியாகவே இந்த 3 தேசத்தையும் ஆண்டவர் விட்டு வைக்கிறார். எப்படியாக எலியானவன் அந்த ஆகாபுக்கும் யெசபேலுக்கும் தப்பி ஒரு குகையிலே காக்கப்பட்டாலும் 3 வருஷங்கள், எப்படியாக சாரிபாத் விதவையை கொண்டு எலியாவை கொண்டு எலியாவை போஷித்தாரோ தேவன், அதெல்லாம் டைப்பாலஜி என்று சொல்லுவோம், ஈவென்ட்ஸ் டைப்பாலஜி. அப்படியாகவே அவனும் 3 வருஷம் பாதுகாக்கப்பட்டான். இப்படியாகவே இந்த மீதம் இருக்கிற இஸ்ரேவேல் ஜனம், எலியா என்பது மீதம் இருக்கிற இஸ்ரேவேல் ஜனத்தை குறிப்பிடுகிறது. கடைசி 3.5 ஆண்டுலே இவர்களும் எப்படி கெபிலே வைத்து பாதுகாக்கப்பட்டது போல போஸ்ரா என்று ஒரு அடைப்பட்ட இடத்திலே பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு விதவை காகத்தை கொண்டு தேவன் அவர்களை போஷித்தது போல யாரெல்லாம் புறஜாதி தேசத்தை கொண்டு அவர்கள் மேல் இறக்கப்படுகிற தேசத்தை கொண்டு அவர்கள் போஷிக்கப்படுவார்கள். ஏழை சாரிபாத் உதவி வீட்டிலே தரித்திருந்து அவர்களுக்கு இட்ட உணவை சாப்பிட்டது போல இவர்கள் அந்நிய தேசத்தாரால் மட்டுமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள். எங்கே எடுத்து போய் அவங்க போய் சாப்பாடு கொடுப்பாங்க, அவர்களுக்கு தேவையானது சந்திக்கப்படும். அவங்க போஸ்ட்ராவிலே ஏதுவுமில்லே போஸ்ட்ராவிலே குடியிருக்கும் பொழுது இந்த காரியங்கள் சம்பவிக்கும். ஆனால் 3-7 முடிவிலேயே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளிப்படுவார். அந்த அவர் ஏசாயா புஸ்தகத்திலே நான் சொன்ன 63 வசன அதிகாரத்தில் சொன்ன அவருடைய ஆடைகளை உடுப்பு எல்லாம் ரத்தமாய் இருந்தது என்று சொல்கிறது. ஏன் நான் ஒருவனே ஆலையை மிதித்தேன் என்று சொல்கிறார். அது எதை குறிப்பிடுன்னு பார்க்கும்போது அர்மகதான் யுத்தத்திலே கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்து அவர் அந்த நியாய தீர்ப்பு செய்ததையும் கூத்து, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு எதிராக படை எழுப்பி வந்த உலகத்தின் அனைத்து ராஜாக்களும் அதனுடைய படைகளும் அதனுடைய ஜனங்களும் கொலை செய்யப்படுவதனால ஸ்தாதி தூரமானது ரத்தம் வழிந்து ஓடும் என்று வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரத்த வெள்ளத்தினால் அவருடைய வஸ்திரம் ரத்தமாக மாறியது, உடுப்பு ரத்தமாக மாறியது. ஏன்? உலகத்தை நியாயம் தீர்த்தார். கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே உலகம் நியாய தீர்க்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு செய்த பிறகு மீதம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டிக் கொள்ளும்படியாக அழைத்துக் கொள்ளும்படியாக அவர் போஸ்ரா
கடந்து கடந்து போகிறார். அங்கிருந்து அவரை கூட்டிக் கொண்டு வந்து ஹல்லேலூயா எருசலேம் மையமாக வைத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை தொடங்குவார். இதை தான் வெளிப்படுத்துவார் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் ஏசாயா 63 திருப்பி வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். முதல்ல வாசிச்சதெல்லாம் உங்களுக்கு புரியல. ஏசாயா 63 நான் திருப்பி வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஏசாயா 63 நான் வாசிக்கிறேன். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டலம் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும், யார் சாயம் தீர்த்த வஸ்திரம் உடையவர்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும், அவரை தான் சொல்லியிருக்கிறாங்க, தமது மகத்துவமான வல்லமையினாலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லமையாகிய நான் தானே. இவர் யார் என்று இயேசு கேட்கிறாரு. நான் தான் அப்படின்ட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெசியாவாகிய தேவன் சொல்கிறாரு. உம்முடைய உடுப்பு சிவப்பாயும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போல இருக்கிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசி. நான் அதுக்கு தேவன் பதில் சொல்கிறார், நான் ஒருவனான ஆலயை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோட இருந்ததில்லை. அப்படி என்று பார்க்கும்போது ஜனங்களில் ஒருவன் என்று எல்லா புறஜாதிகள் ராஜாக்களும் எல்லா மக்களும் யார்கிட்ட போயிட்டாங்க? அந்த கிறிஸ்துவுக்கோடு இணைந்து சகல ராஜாக்களின் தன்னோடு கூட இணைந்து எதிராக யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். ஒருவரும் எருசலேமுக்கோ இஸ்ரவேல் ஜனத்திற்கோ யூதா ஜனத்திற்கோ உதவியாக இல்லை. எல்லாருமே அவர்களுக்கு எதிராக எழும்பிட்டாங்க. அதான் சொல்லுகிறாரு, மீதியானவர்கள் வஸ்திரங்களை ஆலையை மிதிக்கிற வஸ்திரங்களை போல இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து தேவனுடைய கோபாக்கினை அப்படிதான் இறங்குகிறது. கோபாக்கினை அப்புறம் தேவ நியாய தீர்ப்பு சொல்லலையே, அதெல்லாம் 7 உபத்திரவ காலம். இது கோபாக்கினை. நமக்கு இப்பொழுது நடந்திருக்கிற தேவ கோபாக்கினை அல்ல. சபையானது தேவ கோபாக்கினைக்கு வைக்கப்படவில்லை. சபையானது ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ கோபாக்கினை 7 உபத்திரவ காலத்தையே அங்கே சொல்லுகிறாங்க. கோபாக்கினையில் நான் உக்கிரத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன், அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரிந்தது. உக்கிரத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன், அவன் வஸ்திரம் தெரிந்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்பட்டு போனது அப்படின்னு சொல்கிறார். இப்படி கரைப்பட்டு போகும் என்றும் உடுப்பெல்லாம் ரத்தமாய் போகும் என்று சொல்லி ஸ்தாதி தூரத்திற்கு, அதாவது ரத்தம் வழிந்து ஓடும் என்று சொல்லி வெளிப்படுத்தின அதிகாரத்திலே ஆரம்பகுதான் யுத்தத்தின் முடிவிலே நடக்கும் என்பதையே அங்கு சொல்கிறார். இதே தான் ஏசாய தீர்க்கதரிசி புத்தகத்தில் முன்பாக சொல்கிறார் சொல்கிறார். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்ன பார்க்கும்போது ஏசாய தீர்க்கதரிசி புத்தகத்தோடு கூட இதே உங்களை இணைத்தேன். நான் பார்க்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் பாருங்க, அங்கே முழுத்தாக உங்களுக்கு படிக்கிறேன். 14:17 வசனம். பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டிருந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்து நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழித்திருக்கிறது, கருக்குள்ள அறிவாளை நீட்டி உமது குலைகளை நசு அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை சகரியா 14 அதிகாரத்தில் காணப்படுகிறது. எங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்க போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாங்க? மோவாப் தேசத்திலே இருக்கிற, எதோமிலே இருக்கிற, போஸ்ரா என்ற இடத்திலே அவர்கள் படைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். யார் அவர்களை போஷிக்கிறார்? புறஜாதியின் தேசத்தார் சிலர் அவர்களை போஷிக்கிறாங்க. எப்படி எலியா ஆனவன் காகத்தினாலும் போஷிக்க 3.5 கெபிலே வைத்து போஷிக்கப்பட்டாரோ, எப்படியாக சாரிபாத் உதவியினால் போஷிக்கப்பட்டாரோ, இதே மாதிரி கடைசி 3.5 இஸ்ரேல் ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள். எல்லாமே டைப்பாலஜி. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற எல்லாருமே எல்லா காரியங்களும் மறுபடியும் நடந்தேறும். அதுதான் வேதம் முழுந்து சொல்கிறது. பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் நீங்க பிரித்து போட முடியாது. சில நேரத்தில் சில சம்பவங்கள் டைப்பாலஜியா இருக்கும், சில நேரத்தில் சில நபர்கள் டைப்பாலஜியாக வருவார்கள். இந்த இடத்துல சம்பவம் டைப்பாலஜியாக இருக்கிறது. சம்பவம் என்ன? எலியா போஷிக்கப்படுகிறான், அப்படியாகவே பாதுகாக்கப்படுகிறான், அப்படியாகவே எலியாவை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்படியாகவே இஸ்ரவேல் ஜனங்களும் பாதுகாக்கப்படும், யூதா ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள், யூதா ஜனங்கள் கெபிலை அடைத்து போஸ்ராவில் அடைத்து பாதுகாக்கப்படுவார்கள். அந்த போஸ்ராவில் யார் இறங்கி வருவாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இறங்கி வந்து அர்மகதான் யுத்தத்திலே ஜெயம் அடித்து தன்னுடைய வஸ்திரம் எல்லாம் ரத்தம் தோய்ந்தவராக, பல ஸ்தாதி தூரம் ஓடி வந்த ரத்தத்தின் தன்னுடைய வஸ்திரத்தை தோய்த்தவராக போஸ்ராவுக்கு அவரே வருவார். யார் வருவாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அங்கு அடைபட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை விடுவித்து தன்னண்டையிலே கொண்டு வரும்படியாக, தன்னோடு கூட அழைத்துக் கொள்ளும்படியாக, தன்னோடு வைத்துக் கொண்டு 1000 வருட அரசாட்சியை
தொடங்கும்படியாக வருவார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு, இதுதான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், இதுதான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இதுதான் தாவீதோடு தேவன் செய்து கொண்ட நித்திய உடன்படிக்கை. தாவீதின் சிங்காசனத்தில் நித்திய நித்தியமாக ஆளுகை இருக்கும் என்று தாவீதோடு செய்த உடன்படிக்கை அவமாய் போவது இல்லை, நிச்சயமாக நிறைவேறும். அந்த தாவீதின் கோத்திரத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த காரியங்கள் ஆண்டவர் நடந்தேறும் என்று மிக தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. சகோதர சகோதரிகளே, கடைசியாக மிக அதிகாரத்திலே நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அந்த போஸ்ராவிலே குடியிருக்கிற ஜனங்கள் வெளிப்படு அப்படியாக அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு போஸ்ராவிலே தங்கியிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்வார் என்ற ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட்டி சேர்த்து கொண்டு வருவார், வெளியில கொண்டு வருவார். நீங்க 3.5 வருஷம் போதிக்கப்பட்டீங்க, இனி உங்களுக்கு எல்லா எதிரிகளும் முடிந்து விட்டார்கள். இனி நாம சாத்தானவன் கட்டப்பட்டு விட்ட 1000 வருடம் இஸ்ரேல் மையமாக கொண்டு 1000 வருட அரசாட்சியை தொடங்குவது என்பதை காண்பிக்கும்படியாகவே மீகா 2:3 வாசிப்போம். 12 யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். யார் சொல்றாங்க? யாக்கோபின் ஜனங்களே என்ன யார் சொல்றாங்க? யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று 7 உபத்திரவ காலம் முடிந்த பிறகு யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். இஸ்ரேல் மீதியானவர்களை, ரெம்னன்ட், திருப்பி சொன்ன அந்த ரெம்னன்ட் தான் சொல்ல வந்த மீதியானவர்கள், போஷிக்கப்படுகிற ரெம்னன்ட், இஸ்ரேல் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏகமாக ஏக கூட்டமாக்குவேன். போஸ்ராவின் ஆடுகள் எங்க சொன்னோம்? ஐசாயா 63 ஒன்ன ஆசனத்தில் சொன்ன போஸ்ரா என்ற இடத்திலே சேர்க்க, போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏகமா கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைகளுக்கு சமமாக ஜனத்திறனாலே இரச்சல் உண்டாகும். தடைகள் நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார். இந்த வாக்கு தத்த வசனம் நமக்கும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாள் அடைப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று மிகுந்த உபத்திரவத்திலே வீட்டிலே அடைப்பட்டு வாசல் வழி இல்லாதபடிக்கு அநேக உபத்திரவங்கள், அநேக வேதனைகள், அநேக இழப்புகள் நடுவிலே எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் கர்த்தராக மெசியாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இது இனி எதிர்காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிச்சயமாக இது நடக்கும் என்றால் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரம் இஸ்ரேல் ஜனங்களாக நமக்கும் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். நம்மளை போஷிக்கும்படியாக அடைப்பட்டு கிடக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை, வாசல் இல்லை, வழி இல்லை, எதுவுமே தெரியல, உதவிக்கரம் இல்லை, எங்கு போனாலும் யாராலும் உதவி செய்ய முடியாத நிலைமையிலே அடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மெசியாவே எங்களுக்கு வந்து உதவி செய்யும் என்று இரவும் பகலுமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் நாம் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவோம். நிச்சயமாக நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக நடந்து முன்பாக போவார். கர்த்தர் நம்மை முன்னிலை நடந்து போவார் என்று சொல்லி நம்மளை போஷிப்பார், நம்மளை பாதுகாப்பார், தடைகளை நீக்குவார். இப்படியாகத்தான் வாக்கு தத்தங்கள், நித்திய நித்தியமான வாக்கு தத்தங்கள், இது வானமும் பூமியும் ஒழுந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழுந்து போவதில்லை என்று வாக்கு தத்த வசனத்தோடு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் 3.5 வருஷத்தில் போஷிக்கப்படப்பாங்களோ அப்படியாக இந்த கஷ்ட காலத்தில் எக்கானமி டவுன் டோன்ல, கொரோனாவில் பாதிக்கப்பட்டதனால் உலகமே ஸ்தம்பித்த நிலையில் நம்மளை தேவன் நிச்சயமாக பாதுகாப்பார், நித்தியமாக போஷிப்பார், நிச்சயமாக தடைகளை நீக்கி போடுவார். ஏனென்றால் அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் ராஜாஜி ராஜா, அவர் நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர் நமக்கு முன்பாக கடந்து வந்து விட்டார். சகோதர சகோதரி, தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.